அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2022 வருடத்துல மகாலய பட்சம் எப்போ ஆரம்பமாகுது, மகாலய அமாவாசை எந்த தேதியில வருதுங்கிற தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாள் அமாவாசை, அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய மூன்றும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த பதிவில் மகாலய பட்சம் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். முன்னோர்கள் வழிபாடுகளுக்கு மிக சிறந்த காலமாக மகாலய பட்ச காலத்தை சொல்கிறாங்க. 2022 வருடம் செப்டம்பர் மாதம் 11 தேதி முதல் செப்டம்பர் 25 தேதி வரைக்கும் இருக்கிற காலகட்டம் மகாலய பட்ச காலகட்டம். இதில் செப்டம்பர் மாதம் 25 தேதி மகாலய அமாவாசையாக கடைபிடிக்கப்படுது. இந்த அற்புத காலத்தில் நம் முன்னோர்களை வழிபடுவது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முதல் புரட்டாசி அமாவாசை வரையிலான 15 நாட்களும் மகாலய பட்ச நாட்கள்னு அழைக்கப்படுது. பட்சம் அப்படின்னா 15 என்று பொருள். மகாலய பட்சம் புண்ணிய காலத்தில் வரக்கூடிய கடைசி நாள் வந்து மகாலய அமாவாசை. சாதாரணமாக அமாவாசை தினத்தில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆனால் மகாலய பட்சம்ங்கிற இந்த 15 நாட்கள் அடங்கிய புண்ணிய தினத்தில் எந்த நாளில் வேணாலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதனால் நம் முன்னோர்களோட ஆசி மற்றும் இறைவனின் ஆசி நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 2022 ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் மாதம் 11 தேதி முதல் செப்டம்பர் மாதம் 25 தேதி வரைக்கும் இருக்கிறது. செப்டம்பர் 25 தேதி மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. இந்த நாட்களில் மரங்களில் மிக புனிதமானதாக கருதப்படக்கூடிய அரச மரம், அரச மரத்தடியில் அமர்ந்து காட்சி தரக்கூடிய விநாயகரை இந்த தினத்தில் சுற்றி வந்து வணங்கி வழிபாடு செய்து வந்தால் புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் முன்னோர்களோட ஆசி கிடைப்பதோடு உடல் நலமும் சிறக்கும், நீண்ட நாள் வாழ முடியும் அப்படிங்கிற தகவலையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. இந்த மகாலய பட்ச காலகட்டத்தை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுத்து நம்முடைய முன்னோர்களின் ஆசியை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.